ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் க்ரோத் ஆகுறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது, அதாவது சப்போர்ட் பண்ணுங்கள். டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வெயிட் கெயின், அதாவது வெயிட் கெயின் நம்மளோட வெயிட் கெயின் இல்லை, நம்ம பேபியோட வெயிட் கெயின். நம்ம ப்ரெக்னென்சி டிப்ஸில் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம், அதில் எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நான் போடுறேன். இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா பேபி வெயிட் கெயின், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்னு கூட சொல்லலாம். பேபி வெயிட் கெயின் வந்து பாப்பா வந்து வயிற்றில் இருக்கும்போது எனக்கு வெயிட் கெயின் வந்து எனக்கு நல்லா ஆச்சுது, பாப்பாவுக்கு வந்து கம்மியாக தான் ஆச்சுது. அதுக்கு காரணம் வந்து பிளட் ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லது. சரி, நம்ம பேபி வெயிட் கெயின் என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம டாபிக் போயிடுவோம். ஃபஸ்ட்டு சாப்பாடு, சாப்பாடு தான் வெயிட் கெயினே ஆகும். இன்னொன்று வந்து டாக்டர் கொடுக்குற டேப்லெட்ஸு, இப்போ உள்ள விட்டமின் மினரல்ஸ் டேப்லெட்னால குழந்தைங்க வந்து நல்லா வெயிட் கெயின் ஆகுது. அதையும் தாண்டி ஒரு ஹெல்தி ஃபுட்டு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அது வந்து நம்ம சாப்பாடு மூலமாக சாப்பிட்டு வெயிட் கெயின் பண்ண வைக்கணும் பேபியை வந்து, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7th மந்த்துக்கு அப்புறமா ஸ்பீடாக வெயிட் போட ஆரம்பிச்சிடும் பேபி வந்து. ஸோ அதனால் நம்ம என்னென்ன சாப்பிட்லாம் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இதில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து நீ என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் நெய், மொத்த விஷயம் வந்து நெய். நெய் வந்து உங்களோட குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகும். குழந்தை வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் நெய் சாப்பிட்டிங்கன்னா, வயிற்றில் இருக்கும்போதே நல்லா நெய் சாப்பிட்டிங்கன்னா ஆக்டிவாக இருக்கும். நம்ம சாதம் சாப்பிடும்போது, தோசை சாப்பிடும்போது, அந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் சாப்பிடுவீங்களோ அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது, நம்ம பாலாடை எடுத்து வச்சு கூட நெய் செஞ்சிடலாம். அதுக்கப்புறமா கடைகளில் ஈஸியாக கிடைக்குது. ஸோ நெய் வச்சு ஈஸியாக பேபி வந்து வெயிட் கெயின் ஆகலாம். செகண்ட் வந்து சீஸ், சீஸ் கிடைக்கும், சீஸ் பட்டர் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறவங்க அதையும் ட்ரை பண்ணலாம். பிரெட் இருக்குல்ல, பிரெட்டில் நல்லா அவங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும். சாப்பிட்டிங்கனாலே பாப்பா சாப்பிடணும் அப்படிங்க அவள் கீழே நின்றுட்டுருக்கா, அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. பட்டர் சீஸ் அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடலாம், அது நெய்யோடு சேர்ந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ரூட் வந்து என்னென்ன ஃப்ரூட்லாம் சாப்பிட்லாம்னா ஃபேட் கண்டென்ட் இருக்க ஃப்ரூட்ஸு. இப்போ நெட்டில் பார்த்தாலும் எல்லா ஃப்ரூட்டுமே நம்மளுக்கு அப்படியே எல்லாமே காப்பியாகி கீழே வந்துடும், சாட் மாதிரி வந்துடும். ஸோ நம்ம அந்த ஃப்ரூட்டில் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அது எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம். வெஜிடபிள்ஸும் அதே மாதிரி தான், கீரை நல்லா சாப்பிட்டிங்கன்னா வெயிட் கெயின் நல்லா ஆகும், ஹெல்த்தும் கூட, குழந்தைக்கு ஹெல்த்தும் கூட. ஸோ பிள்ளைங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க கீரை சாப்பிட்டிங்கன்னா. ஃப்ரூட் வகைகளில் நான் என்னென்ன சாப்பிட்டேன்னா பாப்பா வயிற்றில் இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட் தான், டிஃப்ரெண்ட்டாக என்ன இப்போ எல்லாமே நார்மலாக எல்லாம் கிடைக்கிறது தான். ஸோ நான் என்ன சாப்பிட்டேன்னா ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்டேன், எக் ஃப்ரூட் சாப்பிட்டேன், அப்புறம் கிர்னி பழம். கிர்னி பழம் வந்து ரொம்ப சாப்பிட்டேன், அது வந்து நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருக்கும், இன்னொன்று வந்து வெயிட் கெயின் ஆகும், குழந்தைக்கும் ரொம்ப நல்லது, குளிர்ச்சியும் கூட. அதுக்கப்புறம் ஆப்பிள் நிறையா சாப்பிட்ருக்கேன். இந்த நாலு பழத்தை தான் மோஸ்ட்லி நான் அதிகமாக சாப்பிட்டதுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் அந்த சீசனில் மாம்பழம், அதாவது சித்திரை மாதம் மே மாதங்களில் மாம்பழம் நிறைய கிடைக்கும். ஸோ மாம்பழத்தையும் நல்லா அடித்து விட்டாச்சு, அந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் குழந்தை வந்து கண்டிப்பாக வெயிட் போடும். தேர்ட் பாயிண்ட் வந்து சுண்டல், கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை கொண்டக்கடலை அப்படி இல்லைன்னா கருப்பு கொண்டக்கடலை, கருப்பு சுண்டல் இல்லைனா வெள்ளை சுண்டல், ஏதாவது டெய்லி ஒரு பவுல் ஒரு கிண்ண அளவு எடுத்துக்கிட்டு டெய்லி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக வெயிட் கெயின் ஆகும் குழந்தை, ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து மாவு சத்து அதிகமாக இருக்குது, ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது பரோட்டா. பரோட்டாலாம் மைதா பரோட்டா அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஸோ மைதா வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பீட் பரோட்டா எடுத்து சாப்பிடுங்க. இந்த டிப்ஸ் வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பரோட்டா அதிகமாக சாப்பிட்டாலும் குழந்தை நல்லா புசு புசுன்னு கொழு கொழுன்னு வரும். பரோட்டா வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும், நான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் சாப்பிட்ருக்கேன் பாப்பா வீட்டில் இருக்கையில், ஃபேட் கண்டென்ட் அது அதிகமாகவே இருக்குது. கொழுப்பு சத்தை எண்ணெய் ஊற்றி பண்ணுவாங்களாம், எண்ணெய் நெய் அந்த மாதிரி சேர்த்து பண்ணுறதுனால அதுவும் சூப்பராக வெயிட் கெயின் ஆகும், யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இது வந்து ஒரு புதுசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபிஃப்த்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல கவு மில்க், மாட்டுப்பாலில் அதாவது பசும்பாலில் வந்து ஒரு நாலு டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பாலை கொதிக்க வச்சு அந்த டேட்ஸை வந்து அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பாலில் ஊற வைக்கணும். நல்லா ஒரு கொதிக்க கொதிக்க இருக்க பாலில் அந்த டேட்ஸ் வந்து நல்லா வெந்து வந்துடும். ஸோ நல்லா ஆறப்புறம் ஒரு நவ சூடு குடிக்கிற சூடு வரும்போது அந்த டேட்ஸை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த பாலை குடிச்சிட்டு அந்த டேட்ஸை சாப்பிட்டிங்கன்னா போதும், ரொம்ப 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 நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட வெயிட் கெயினும் செம்மையாகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 7th மந்த்துக்கு அப்புறம் நம்ம சாப்பாடு தான் முக்கியம், மாத்திரை அதெல்லாம் ரெண்டாவது. சாப்பாடு மூலமாகவே குழந்தைங்க வந்து நல்லா வெயிட் கெயின் ஆக வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இந்த டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். 6th வந்து அத்திப்பழம் சொல்லுவாங்கல்ல, அத்திப்பழம் ரவுண்டாக இருக்கும், உலர் அத்திப்பழம்பாங்கள்ல, அது வந்து அத்திப்பழத்தை வந்து அத்திப்பழம் ஒரு மூணு,
ஒரு 3 பாதாம், ஒரு 4 கிஸ்மிஸ் பழம், ஒரு 3 முந்திரி பழம், முந்திரி பருப்பு சொல்லுவாங்களா அது, அடுத்து பாதாம் பருப்பு ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. இந்த இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு வெந்நிலையோ இல்லை பசுத்தண்ணிலேயோ நல்லா ஊற வைக்கணும். அதாவது நைட்டு நீங்கள் தூங்க போவீங்கல்ல, அந்த டைமில் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதும் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக அந்த நான் சொன்ன இந்த அத்திப்பழம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கிஸ்மிஸ் பழம், அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த இவ்வளோ தான், அந்த 5 மட்டும் நல்லா ஊறி இருக்குமா, ஊறி இருக்குது, அதோட ஒரு டேட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும், இனிப்புக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 5 நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு தண்ணி கலந்து குடிக்கணும் விரும்புகிறவங்க தண்ணி கலந்து குடிக்கலாம், இல்லை நம்மளுக்கு தண்ணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் கலந்து குடிக்கிறவங்க ஒரு மில்க் ஷேக்காக கூட குடிக்கலாம், நட்ஸ் மில்க் ஷேக்காக குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். இது நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், என்னோடய பாப்பா வயிற்றில் இருக்கும்போது, சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கடைகளில் கிடைக்கிற ஸ்வீட்ஸ் பால்கோவா இருக்குது பார்த்திங்களா, பால்கோவா நிறைய சாப்பிட்டிங்கன்னா உங்கள் நல்லா கொழு கொழுன்னு வரும், பால்கோவாவில் பால் கண்டென்ட் ஃபேட் கண்டென்ட் நிறைய இருக்குது, ஸோ பால்கோவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி டிப்ஸ்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஸோ அதனால் நம்ம இது வீடியோவில் சொல்லியிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மில்க் வந்து டெய்லி 2-3 வாட்டி குடிங்க கண்டிப்பாக, குழந்தை வயிற்றில் இருக்கிறதுனால மில்க் நல்லா கால்சியம் அயன் எல்லாம் கால்சியம் பொட்டாசியம் எல்லாமே மில்கில் இருக்குது, மில்க் குடிக்கணும் ஃபஸ்ட்டு, அது ரொம்ப முக்கியமான ஒரு இது. மார்னிங் அண்ட் நைட்டு அப்புறம் மதியானம் கூட குடிக்கலாம். இப்போ வந்து நிறைய ப்ரோட்டீன் பவுட்ரு அப்புறம் நிறைய கால்சியம் பவுட்ரு அது இது நிறைய வந்துருச்சு, அதை விட வெறும் மில்க்காகவே குடிக்கிறது ரொம்ப நல்லது. மில்கில் தேன் கலந்து குடிச்சிங்கனாலும் உங்களோட பேபி வந்து நல்லா வெயிட் போடுவாங்க. மில்க்கு அப்புறம் சுண்டல் கொண்டக்கடலை காய்ட்டு சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா பாலில் வந்து டேட்ஸ் ஊற வச்சு சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா இந்த நட்ஸு அத்திப்பழம் எல்லாம் சொன்னால ஊற வச்சு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி குடிங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா கீரை வகைகள் ஒரு முருங்கைக்கீரையோ அட்லீஸ்ட் ஒரு முருங்கைக்கீரையோ அது அதான் அதிகமாக கிடைக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம், பக்கத்தில் எல்லா பக்கமே கிடைக்கும், அதையும் எடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அரைக்கீரை சிறுகீரை எல்லாமே எடுத்துக்கலாம், மோஸ்ட்லி முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் முட்டை சொல்ல மறந்துடுச்சு, முட்டை அவிச்ச முட்டை சாப்பிடுங்க, அவிச்ச முட்டை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, குழந்தைக்கு கண்ணுக்கு நல்லது, அப்புறம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி கண்ணுக்கு தான் சொல்லுவாங்க, கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ கண்ணுக்கு நல்லது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே குடிங்க, உங்கள் பேபி வந்து சூப்பராக புசு புசுன்னு வெயிட்டாக கொழு கொழுன்னு ஆயிரும். அதுக்கு இந்த இதை மட்டும் குடித்தாலே போதும். பரோட்டா ஸ்வீட்ஸு நம்ம வயிற்றில் இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்றா சாப்பிட்ணுன்னு தோணும், ஸோ அதனால் நம்ம சாப்பிட்றதுக்காக பரோட்டா சாப்பிட்லாம். அப்புறம் வந்து மில்க் ஸ்வீட்டு, மில்க் ஓரியன்டான ஸ்வீட் எல்லாமே சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பேபி வந்து சூப்பராக வெயிட் கெயின் ஆகும். இவ்வளோ தாங்க, அதிகமாகலாம் நான் சொல்லவே இல்லை, அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க, மல்டி விட்டமின் டானிக் குடிங்க, மினரல் டானிக் குடிங்க, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி கிட்டக்க கிடைக்கிற மாதிரியே அதாவது ஈஸியாக கிடைக்கிற மாதிரியான இதை தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. டாடா, பை பை, சி யூ.